ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹால் ஆஃப் எலைட் ஈவெண்ட்டுங்க. ஓகேவா, இன்றைக்கி 4 மணிக்கு வந்துருக்கு 21ஆம் தேதி பாயப்பிள்ளைங்க. இதில் 5 எலைட் தான் விட்டுருக்காங்க. நம்ம அவனு சொன்ன மாதிரியே திருப்பி இன்னும் எக்ஸ்ட்ரா எலைட்லாம் விடுவாங்களா என்னன்னு தெரில. இப்போதைக்கு 5 எலைட்டு மட்டும்தான். ஓகேவா, சரி வாங்க ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆனால் இதை நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேங்க, டிஸ்க்ளைமராக. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதிகமாக டைமண்ட் வச்சுருக்கலைன்னா, ஒரு 10,000 டைமண்ட் வச்சுருந்தீங்க கூட நாமத்தை தான் போட்டு விடுவாங்க. நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அதிகமாக உங்களால் சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா, 500 டைமண்ட், 600 டைமண்ட், உள்ள 1000 டைமண்ட் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோம், லக்கில் கிடச்சா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணிங்கன்னா சத்தியமாக காசு வேஸ்ட்டாக போடும், அனாமத்தாக போயிடும். இதை நான் சொல்லிவிட்றேன், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரி ஓகேங்க, உள்ளே போயிடலாம். உள்ளே என்னென்ன வந்திருக்குன்னு முதல்ல பார்ப்போம். சரி ஓகே, வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கு அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகேவா, சரி வாங்க உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கிளிக் பண்ணி பார்ப்போம். சரி ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எலைட் கொடுத்துருக்காங்க பாயவழிக்கா. சரி ஓகே விடுங்க, அதோட லேடி மண்டல் இது ரெண்டும் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் எலைட்டு அதுவும் சூப்பராக தான் இருக்குப்பா. அப்புறம் செகண்ட் எலைட்டு, செகண்ட் எலைட்டில் இந்த தொப்பியும் ப்ளஸ் வந்து சட்டை ரெண்டுமே நல்லாயிருக்கு. இது அது மாஸ்க்கு, இது மூணுமே யூஸ் பண்ணலாம் செகண்ட் எலைட்டை பொறுத்தளவை. இது என்ன எல்லாமே நல்லா இருக்குது. பேண்ட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது வேணாம் அது வேஸ்ட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் இது லேடி மண்டல் இதுவும் ஓகே தான், ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. அப்புறம் இது இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்று சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த ரெண்டு மண்டல் ஃபஸ்ட்டு ரெண்டு லைட்டில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். அது இருந்தால் போட்டு சுத்தம், இனிமே இதுவும் ரேர்ன்றலாம் இல்லைப்பா. ஓகேவா, இது வரைக்கும் எல்லாம் முதல்ல வந்து கிரிமினல் மண்டல் ரேர்னாங்க, அதையும் அனுப்பிச்சி விட்டாங்க அடிச்சு போட்டு. அதுக்கப்புறம் வந்து இது எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸையும் மாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதையும் போச்சா. இதுக்கு மேலே என்ன ரேர் இருக்குது? எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது. அக்கௌண்ட்டோட வேல்யூவும் குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட் எலைட் செகண்ட் எலைட்டோட வேல்யூ இதுக்கு மேலே இருக்காதுன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் லாபியில் போயிங்கன்னா நிறைய பேர் போட்டுட்டு சுத்தானுங்க எலைட் பாஸ் பண்ணல. சரி வைக்க விடுங்க, நம்ம போவோம். இதில் என்னன்னா, நீங்கள் 500 டைமண்ட், 600 டைமண்ட்லாம் வச்சுருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணி விடாதீங்கயா. 150 ரூபாயை போட்டு நீங்கள் வீக்லி பாஸ் அது மேலே போட்டு ட்ரை பண்ணுறீங்கனாலும் 500 டைமண்ட் நாமந்தான் நெக்கிட்டு போயிடும். சரி ஓகே விடுங்க. அப்புறம் வந்து இந்த டெத் பாக்ஸு, நான் பார்த்தேங்க யூடியூபர்ஸில் போய் என்னன்னா எவ்வளோ டைமண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணேன். பயவழிக 10,000 டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணாலுமே ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும், என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு லக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இது லக்கி 100 வந்தால் கொடுப்பாங்க, அது மற்ற எல்லா ராயலுக்கும் ஓகேவாக இருக்கும். ஆனால் இதில் வர ஸ்கேம் என்னென்னா, இதில் 100 வந்தாலுமே உங்களுக்கு கிடைக்காது. அது எப்போ பண்டில் வருதோ அது வரைக்கும் அந்த லக்கு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நாம் தான் போட்டு போனோம் அதுலேயும். அதேமாதிரி நீங்கள் ஸ்பின் பண்ணக்குள்ள வவுச்சர்ஸ் அந்த இது அது பேர் என்னது, இந்த டோக்கன் இருக்குல்ல, இதுலேயும் கஞ்சம் பண்ணுறானுங்க. ஒரு டோக்கனு ரெண்டு டோக்கன் இப்படி தான் இங்கே வரும். மேக்ஸிமம் இந்த டோக்கன் தான் வரும். இந்த பண்டல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல லக்கி, அதை வந்து அவனை ரொம்பவும் அதிகம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இது கிடைக்க மாட்டேங்குது. நான் பார்த்துட்டேன் மொத்தமாக, நீங்கள் ஒரு நிறைய ஸ்பின் பண்ணாலுமே, ஒரு 100 ஸ்பின்னுக்கு அதுக்கு தாண்டி போனாலுமே என்ன தராங்கன்னா ஒரு லேடி பண்டல். அப்படி தாங்க, ஜென்ஸ் பண்டில் கொடுக்குறதெல்லாம் இதோ ரேரஸ்ட்டு ரேராக கொடுக்குறாங்க. ஜென்ஸ் பண்டில்லாம் அதுவும் கீழே இருக்கிற லைட் பாஸ் தான், அதுவும் ஃபஸ்ட்டு 2 லைட் பாஸ் இதோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கவே இல்லை. நான் நிறைய நோட் பண்ணிட்டேன், எல்லாருமே டோக்கனை மட்டும்தான் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, மற்றபடிலாம் பண்டலாங்கலாம் கொடுக்கறதே இல்லை. இதை நான் நல்லாவே நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இதெல்லாம் பேனர்ஸ் விட்டு வச்சுருக்காங்க, பழைய பேனர். இதுவும் இதுக்கு மேலே எதுவும் ரேர்னு சொல்ல முடியாது, அவ்வளோதாங்க. இதுதாங்க வந்திருக்கிறது. சரி ஓகே, எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாப்பா. எக்ஸ்சேஞ்சிலையும் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்கேமு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்சேஞ்சில் நார்மலாக முன்னெல்லாம் எல்லா இது பண்டல் வந்து ஒரு பண்டல் வச்சு லக்கிரையில் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 50 டோக்கனு அது மாதிரி தானே வைப்பாங்க, அது வந்து நார்மலுக்கு. இது வந்து எலைட் பாஸுக்கு நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா இதில் வந்து 180 டோக்கனுங்க. ஓகேவா, 180 டோக்கனும் அசால்ட்டாக எடுத்துட முடியும்னு நினச்சிடாதீங்க. அதுலேயும் நீங்கள் 400 ஸ்பின் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு எத்தனை டோக்கனு மொத்தமாக ஒரு 10,000 டைமண்டுக்கே எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு பண்டில் எடுக்கலாம், அவ்வளோதாங்க. இதுதான் உண்மை, ரியலிட்டி தாங்க. ஓகேவா, இது தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். மற்றபடி பணக்கார பசங்களுக்கு ஓகேவாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் நார்மல் நம்ம எப்படி சொல்கிறது கஷ்டப்பட்டு வாழ்கிற ஆளுங்களாக இருந்தால் வாய்ப்பு இல்லைங்க, எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நாம தான் போட்டுரும். சரி ஓகேங்க, இது கூடயே நான் அப்படியே 10,000 டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ணதை நான் போடுறேங்க. ஓகேவா, என்கிட்ட டைமண்ட் இல்லை, அதனால் 10,000 டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ண
ஈடுக்கு ஈவெண்ட் வீடியோ. அதில் நான் என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க, என்னென்ன ரேர் ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்குங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 10,000 டைமண்ட்டுக்கு நாமம் தான் சரி. ஓகேங்க, டாடா, பை பை கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு யூடியூபர் சுற்றுனது. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிங்க, காப்பி பண்ணி போட்டுதான். ஓகேவா? இது வந்து என்னங்க கேட்டிங்கன்னா 11,000 டைமண்ட் வச்சுருந்தாங்க. இதில் முதல்ல ஒரு எத்தனை பண்டில் எடுத்தாங்கன்னா ஒரு 2 லேடி பண்டில், அது 2 லைட் பாஸ் ரெடி பண்ணல் தான் கிடச்சிது. கடைசியில் அந்த யூடியூபரு எக்ஸ்சேஞ்சில் தாங்க எடுக்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டு. நீங்கள் செலவு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஓகேவா? இதை ஒரு சும்மா ஒரு அவேர்னஸாக நினச்சிங்க, அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேன். பை பை கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க.